அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் மாணவர்களே உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை அதன் தாக்கம் இலங்கையிலும் பிரதிபலிக்க ஆரம்பித்தது அதன் விளைவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாடசாலைகள் முதலாம் தவணையிலே மூடப்பட்டதன் காரணமாக தரம் பதிமூன்றில் பரீட்சை எடுக்க இருக்கும் மாணவர்களாகிய நீங்கள் பரீட்சைக்கு தேவையான அனைத்து பாடத்திட்டங்களையும் பூர்ணமாக பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது பரீட்சைக்கு தோற்றிருக்கும் மாணவர்கள் அனைத்து பாடத்திட்டங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கில் தேசிய கல்வி நிர்வாகத்தின் வழிகாட்டலின் ஊடாக தேசிய தொலைக்காட்சிகளின் ஊடாக வகுப்புகளை நடத்தி வருகின்றோம் அந்த வகையில் கடந்த வகுப்புகளில் சர்வதேச அரசியல் தொடர்பான பாடப்பரப்பு சம்பந்தமான தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் அந்த சர்வதேச அரசியல் பாடப்பரப்பின் ஒரு தொடர்ச்சியான ஒரு பாடமாக நாம் மற்றும் ஒரு அழகை இன்றைய வகுப்பில் பார்க்க பார்க்க இருக்கின்றோம் தரம் பதிமூன்று பாடத்திட்டத்தில் இறுதி அழகான இலங்கையும் உலகமும் என்ற அழகை இந்திய வகுப்பின் ஊடாக நாம் கற்று தெளிய இருக்கின்றோம் மாணவர்களை கவனிக்க வேண்டும் இலங்கையும் உலகமும் என்ற இலகை இலங்கையும் உலகமும் என்ற பாடத்தின் ஊடாக நீங்கள் பல்வேறுபட்ட ஆற்றல்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வெளி உலகத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவும் தொடர்புகளின் இயல்புகளையும் விளைவுகளையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது கவனியுங்கள் வெளி உலகத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவும் தொடர்புகளின் இயல்புகளையும் விளைவுகளையும் விளங்கிக் கொள்வதற்கான ஆற்றல்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது அத்தோடு மாணவர்களே இந்த பாட அழகின் ஊடாக சுதந்திரத்தின் பின் இலங்கையில் வெளியுறவு கொள்கையின் செயற்பாட்டில் பாதிப்பு செலுத்திய காரணிகள் தொடர்பான விடயங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக சுதந்திரத்தின் பின்னரான இலங்கையின் வெளியுறவு கொள்கையின் பண்புகளையும் போக்குகளையும் விரிவாக அறிந்து கொள்ளுதல் வேண்டும் அடுத்ததாக இலங்கையின் வெளியுறவு கொள்கையின் சமகால போக்கு எப்படி இருக்கின்றது என்று பகுத்தாராயும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் சமகால வெளிநாட்டு கொள்கையின் சவால்களையும் பிரச்சனைகளையும் இனம் காணும் திறன்களை நீங்கள் வளர்த்து வேண்டும் மாணவர்கள் இந்த விடயங்களை கவனத்திற்கொள்வதோடு இந்த பாட அலையின் ஊடாக இரண்டு வகையான விடயங்களை தற்போது கட்க இருக்கின்றீர்கள் இந்த இலங்கையும் உலகமும் என்ற பாடலகு இரண்டு வகுப்புகளாக நடைபெற இருக்கின்றன அந்த இரண்டு வகுப்புகளில் இந்த வகுப்பில் இரண்டு விடயங்களுக்கு கூடுதலான கவனம் செலுத்தி இந்த வகுப்பை நிறைவு செய்ய இருக்கின்றோம் அதன் முதலாவது இலங்கையின் வெளியுறவு கொள்கை மீது செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை இனம் கண்டு கொள்ள வேண்டும் பெரும்பாலான பரீட்சை வினாக்கள் இதனை ஒட்டியே வர இருக்கும் பெரும்பாலான பரீட்சை வினாக்கள் இதன் அடிப்படையில் வரும் இலங்கையின் வெறியுளவு கொள்கையின் மீது செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் எனவே இந்த காரணிகள் தொடர்பான தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டு இலங்கை சர்வதேச அமைப்புகளில் ஓர் உறுப்பினர் என்ற வகையில் இலங்கை அனுபவிக்கும் நன்மைகளையும் இலங்கை மீது அந்த சர்வதேச அமைப்புகள் பிரயோகிக்கும் அழுத்தங்களையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் கவனியுங்கள் சர்வதேச அமைப்புகளுள் ஓர் உறுப்பினர் என்ற வகையில் இலங்கை அந்த அமைப்புகளின் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளையும் அந்த ஊடாக இலங்கைக்கு பிரயோகிக்கக்கூடிய அழுத்தங்கள் தொடர்பாகவும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் மாணவர்களே இங்கு சொல்லப்படுகின்ற விடயங்கள் உங்களது பரீட்சை வினாத்தாளில் குருவினாக்கள் வினாக்கள் பல்தேர்வு வினாக்கள் கட்டமைப்பு வினாக்கள் என்று பல்வேறு வினாக்களும் வரக்கூடிய பகுதிகள் எனவே இந்த பகுதிகளை தெளிவான முறையில் கற்று தெளிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு உங்களுக்கு இருக்கின்றது அது பரீட்சையில் கூடுதலாக புள்ளிகள் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் நாம் இலங்கையும் உலகமும் என்ற தலைப்பில் இலங்கை எப்படி உலகோடு தொடர்பு படுகின்றது என்ற விடயத்தை சற்று விரிவாக ஆராய்வோம் மாணவர்களே மாணவர்களே இரண்டாம் உலகப்போருக்கு பின்னர் உலகளாவிய ரீதியில் நாடுகள் பல்வேறுபட்ட இழப்புக்களை சந்தித்தன இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் நாடுகளில் பல்வேறு வகையான உயிர் சேதங்கள் பல்வேறு வகையான சொத்து சேதங்கள் என்று சொல்ல முடியாத இன்னல்களை உலக நாடுகள் சந்திக்க ஆரம்பித்தன அந்த இன்னல்களிலிருந்து உலக நாடுகள் தனித்து விடுதலை பெற முடியாது போனது எந்த ஒரு நாட்டினாலும் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளிலிருந்து இன்னல்களிலிருந்து தம்மை தனியாக விடுவித்து கொண்டு முன்னேற முடியாத நிலைப்பாடு ஏற்பட்டது எனவே சர்வதேச ரீதியாக இந்த நாடுகள் தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடும் ஏனைய நாடுகளோடு தொடர்புகளை பேண வேண்டிய ஒரு தேவையும் ஏற்பட்டது அதில் இலங்கையும் உலக நாடுகளில் ஒரு நாடு என்ற ரீதியில் இலங்கையும் உலக நாடுகளோடு தொடர்புகளை பேண வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஏற்பட்டது அப்போ இலங்கை உலக நாடுகளோடு துறவுகளை பேணுவதற்கான முதலாவது காரணம் உலக நாடுகள் எப்படி தனித்து வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதோ அதேபோன்று இலங்கையும் தனித்து வாழ முடியாது தமது அபிவிருத்தி வேலைகளுக்காக தமது இருப்பை நிலைநிறுத்தி கொள்வதற்காக உலக நாடுகளோடு தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது அடுத்ததாக நாம் பார்க்குறோம் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் போக்குவரத்து துறை குறிப்பாக விமான போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றன மிக வேகமாக விருத்தியடைய ஆரம்பித்தன இந்த விருத்தியின் காரணமாக சர்வதேச ரீதியாக நாடுகள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகியது இந்த நிர்பந்தத்தின் காரணமாகவும் உலக நாடுகள் சர்வதேச நாடுகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டதை போன்று இலங்கையும் சர்வதேச நாடுகளோடு தொடர்புகளை ஏற்படுத்த விளைந்தது அவை இரண்டாவது காரணமாக நாம் பார்க்கின்றோம் இலங்கை வெளி தொடர்பு கொள்வதற்கான காரணமாக உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட விருத்தி இரண்டு தொலைத்தொடர்பு சாதனைகளில் ஏற்பட்ட விருத்தி போன்ற அபிவிருத்தியின் காரணமாக இலங்கையும் உலக நாடுகளோடு தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகியது அல்லது நாம் பார்க்குறோம் இந்த நாடுகள் இந்த நாடுகள் உலகளாவிய ரீதியில் தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வதற்காக உலகளாவிய ரீதியில் தமது தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்வதற்காக ஒவ்வொரு நாடும் தமக்கென ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்கு கவனிங்கள் மாணவர்களே நாடுகள் உலகளாவிய ரீதியில் தமது தொடர்புகளை வெளிப்படுத்துவதற்காக விரிவுபடுத்துவதற்காக தமது நாட்டுக்கென ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்கு அந்த கொள்கையை நாம் குறிப்பிடுவோம் வெளிநாட்டுக் கொள்கை அவர் சர்வதேச ரீதியில் நாடுகள் தொடர்பு கொள்வதற்கு அடிப்படையாக அமைவது வெளிநாட்டு கொள்கை எனவே இந்த வெளிநாட்டுக் கொள்கை என்றால் என்ன என்ற விடயம் தொடர்பாகவும் நாம் தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வெளிநாட்டு கொள்கை தொடர்பாக பல்வேறுபட்ட அறிஞர்கள் பலவிதமான வரைவிலக்கணங்களை கூறியிருக்கின்றார்கள் அதில் முதலாவதாக நாம் பார்க்குறோம் நோர்மன் ஹில் என்பவர் ஒரு நாடு ஏனைய நாடுகளுடன் பேணும் தொடர்புகள் மூலம் தமது அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எடுக்கும் முயற்சிகளின் சாராம்சத்தை காட்டும் வெளியீடு வெளிநாட்டு கொள்கை என்கின்றார் கவனியங்கள் மாணவர்கள் முதலாவது நோமன் இல் என்பவரின் வரவிலக்கணம் ஒரு நாடு ஏனைய நாடுகளோடு பேணும் தொடர்புகள் மூலம் தமது தமது அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு எடுக்கும் முயற்சிகளின் சாராம்சத்தை காட்டும் வெளியீடு வெளிநாட்டுக் கொள்கை ஆகும் அதேபோன்று பேராசிரியர் ரத்னசுவாமி அவர்கள் ஒரு நாடு ஏனைய நாடுகளோடு இடைத்தொடர்புகளை பேணும் போது பின்பற்றும் கோட்பாடுகளும் நடைமுறைகளும் உள்ளடங்கும் கூற்று வெளிநாட்டு தொகுதி என்கிறார் கவனியுங்கள் ஒரு நாடு ஏனைய நாடுகளோடு இடைத்தொடர்புகளை பேணும் போது பின்பற்றும் கோட்பாடுகளும் நடைமுறைகளும் உள்ளடங்கும் கூற்று தொகுதி வெளிநாட்டுக் கொள்கை என்கிறார் அவன் நாம் இரண்டு அறிஞர்களின் வரைவிலக்கணங்கள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம் மாணவர்களை இந்த வரைவிலக்கணங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு ஒரு குருவினா எழுப்பப்படலாம் இந்த கூற்றுக்கள் இரண்டையும் கொடுத்துவிட்டு இந்த கூற்றுக்களை கூறிய அறிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக என்ற ரீதியில் உங்களுக்கு குருவினா ஒன்று இடம்பெறலாம் எனவே அந்த குருவினாவுக்கான ஆயத்தத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் நாம் அவதானிக்கின்றோம் வெளிநாட்டு கொள்கை எனப்படுவது ஒரு நாடு சர்வதேச ரீதியாக தொடர்புகளை மேற்கொள்வதற்காக உருவாக்கி கொண்ட ஒரு வகையான கொள்கை வெளிநாட்டு கொள்கை எனப்படுவது மேற்கூறப்பட்ட வரைவிலக்கணங்களின் அடிப்படையில் தெரிய வருவது ஒரு நாடு சர்வதேச ரீதியாக தொடர்புகளை மேற்கொள்வதற்காக உருவாக்கி கொண்ட கொள்கை அல்லது அரசொன்னின் சர்வதேச நோக்கங்களை அடைந்து கொள்ளும் வழிமுறைகளின் தொகுதி வெளிநாட்டுக் கொள்கை ஆகும் கவனியங்கள் அரசொன்றின் சர்வதேச நோக்கங்களை அடைந்து கொள்ளும் வழிமுறைகளின் தொகுதி வெளிநாட்டுக் கொள்கை ஆகும் அவள் மாணவர்கள் இந்த வெளிநாட்டுக் கொள்கை என்றால் என்ன என்பது தொடர்பான தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரீட்சைக்கான வினாக்களை எழுதுகின்ற பொழுது மாணவர்கள் குறிப்பாக கட்டமைப்பு வினாக்கள் கற்றை வகையான வினாக்கள் வருகின்ற பொழுது ஏதாவது அறிஞர்களின் கருத்துக்களை அங்கு குறிப்பிட என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மாணவர்கள் அறிஞர்களின் கருத்துக்களை ஒரு முறை மனனம் செய்து கொள்வது உங்களுக்கு கூடுதலான புள்ளிகளை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என கருதுகின்றோம் அடுத்ததாக நாம் பார்க்குறோம் ஏன் இலங்கை இந்த வெளிநாடுகளோடு தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டும் ஏன் இலங்கை வெளிநாடுகளோடு தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டும் இதற்கு பல காரணங்கள் காணப்படுகின்றன முதலில் தங்குநிலை இரண்டு தேசிய பாதுகாப்பு மூன்று பொருளாதார மேம்பாடு நான்கு தேசிய கௌரவம் ஐந்து தேசிய நலன் ஆறு அரச கொள்கைகளை இது போன்ற நோக்கங்களை சரியான முறையில் ஒரு நாடு அடைந்து கொள்வதற்காக ஏனைய நாடுகளோடு தொடர்புகளை பேணுகின்றன இனிமேல் இந்த நோக்கங்கள் ஒவ்வொன்றையும் நாம் தனித்தனியாக பார்ப்போம் முதலில் நாம் பார்க்குறோம் ஒரு நாடு வெளிநாடுகளோடு தொடர்புகளை பேணுவதற்கு அடிப்படையாக அமைவது தங்குநிலை தங்குநிலை என்று சொல்லுகின்ற பொழுது இன்று உலகமயமாக்கல் என்ற தத்துவத்தினால் எந்தவொரு நாடும் தனித்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது உலகமயமாக்கல் என்ற தத்துவத்தினால் இன்று எந்த நாடும் தனித்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதற்கு என்ன காரணம் என்றால் மாணவர்களே நாம் பார்க்கின்றோம் உலகில் எந்த ஒரு நாடும் தன்னிறைவு நாடு உலகில் எந்த ஒரு நாடும் தமக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களையும் உற்பத்தி செய்து கொள்வதில்லை அதே போன்று தமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற எல்லா பொருட்களையும் தாமே நுகர்வதும் இல்லை இதன் அடிப்படையில் அவதானிக்கின்ற பொழுது சில நாடுகள் தமது நாட்டு மக்களின் தேவையை விட கூடுதலான பொருட்களை உற்பத்தி செய்கின்றன அதேபோன்று அந்த நாட்டில் சில பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவது இல்லை எனவே இந்த நாடுகள் தமது நாட்டில் மேலதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை ஏனைய நாடுகளுக்கு விநியோகிப்பதற்காகவும் தமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படாத பொருட்களை உற்பத்தி செய்யப்படுகின்ற நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து கொள்வதற்காகவும் ஏனைய நாடுகளோடு தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இலங்கையும் விதிவிலக்கல்ல என்ற முறையில் இந்த தங்குநிலை என்ற தத்துவத்தினால் உலக நாடுகளோடு தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாட்டில் இருக்கின்றது மாணவர்கள் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் சில பொருட்கள் இங்கு நுகர்வை விட மேலதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்றது குறிப்பாக பெருந்தோட்ட பயிர்களான தேயிலை ரப்பர் தெங்கு போன்ற பயிர்கள் வாசனை திரவியங்கள் போன்றன இலங்கையின் நுகர்வை விட கூடுதலாக உற்பத்தி செய்யப்படுகின்றன எனவே அந்த கூடுதலான நுகர்வை ஏனைய நாடுகளுக்கு விநியோகிப்பதற்காகவும் அதே வேளையில் சில பொருட்கள் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுவதில்லை குறிப்பாக பெட்ரோலிய வளம் இலங்கையில் இல்லை கோதுமையுமா இலங்கையில் இல்லை ஆக இலங்கையில் இல்லாத பொருட்களை அது எந்த நாட்டில் காணப்படுகின்றோ அந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து கொள்ள வேண்டும் எனவே அந்த நாடுகளோடு தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆக இந்த பரஸ்பர தங்கு நிலையின் காரணமாக உலக நாடுகள் சர்வதேச நாடுகளோடு தொடர்புப்படுவதைப் போன்று இலங்கையும் சர்வதேச நாடுகளோடு தொடர்புகளை பேண வேண்டிய நிருப்பந்தத்துக்கு ஆளாக இருக்கின்றது ஆக மாணவர்களே நாம் கவனிக்க வேண்டும் இலங்கை வெளிநாடுகளோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அடிப்படையாக அமைவது இந்த தங்குநிலை என்ற விடயம் அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் தேசிய பாதுகாப்பு ஒரு நாடு சர்வதேச ரீதியாக தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு அடிப்படை காரணமாக அமைவது தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த விடயத்தை ஒரு முறை கவனமாக அவதானியுங்கள் சர்வதேச அரசியல் என்பது ஒன்று கொண்டு போட்டியிடும் இறைமை அரசுகளை கொண்டிருப்பதனால் எந்த ஒரு அரசும் தமது பாதுகாப்பினை முழுமையாக உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது சர்வதேச அரசியல் என்பது இறைமை பொருந்திய அரசுகளுக்கிடையிலான ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தின் காரணமாக ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றன அந்த போராட்டத்தின் மத்தியில் எந்த ஒரு நாடும் தமது பாதுகாப்பை முழுமையாக உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது அது எந்த நாடாகவும் இருக்கலாம் எனவே அந்த தேசிய பாதுகாப்பை சரியான முறையில் உறுதிப்படுத்தி கொள்வதற்காக ஒரு நாடு ஏனைய நாடுகளோடு தொடர்புகளை பேணுகின்றது நாம் கவனிக்க வேண்டும் மாணவர்களே இப்போ இலங்கை தமது பாதுகாப்பை சரியான முறையில் உள்நாட்டு ரீதியான பாதுகாப்பாக இருக்கலாம் சர்வதேச அழுத்தங்களாக இருக்கலாம் இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமாயின் ஏதோ ஒரு வகையில் ஏனைய நாடுகளின் உதவியை பெற வேண்டியதை இருக்கின்றது உதவிகளை பெற வேண்டுமாயின் அந்த நாடுகளோடு சுமுகமான உறவுகளை பேண வேண்டும் அந்த சுமுகமான உறவுகளின் ஊடாக தமது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இலங்கை வெளிநாடுகளோடு தமது தொடர்புகளை மேற்கொள்கின்றது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணமாக நாம் பார்க்கின்றோம் தேசிய பொருளாதாரத்தை பாதுகாத்தலும் விருத்தி செய்தலும் ஒரு நாடு சர்வதேச ரீதியாக ஏனைய நாடுகளோடு தொடர்புகளை பேணுவதற்கு அடிப்படையாக அமைவது தேசிய பொருளாதாரத்தை பாதுகாப்பதும் அதனை விருத்தி செய்வதும் ஆகும் இன்று உலகில் காணப்படுகின்ற நாடுகளை செல்வந்த நாடுகள் மத்தியதர நாடுகள் வறிய நாடுகள் என மூன்று வகையாக வகைப்படுத்துகின்றார்கள் ஒரு வகுதிக்குள் அந்த பகுதியில் இலங்கை மண்டல நாடுகளைச் சேர்ந்த ஒரு நாடு இலங்கையின் பொருளாதாரம் தாழ்மட்டத்தில் காணப்படுகின்றது பொருளாதார ரீதியாக இலங்கையை மேம்படுத்த வேண்டுமாயின் பொருளாதார ரீதியாக இலங்கையை மேம்படுத்த வேண்டுமா பொருளாதார ரீதியாக விருத்தி பெற்ற நாடுகளோடு தொடர்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தொடர்புகளின் ஊடாக இலங்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை ஒன்றில் நன்கொடையாக அல்லது நீண்டகால கடனின் அடிப்படையில் அல்லது குறுங்கால கடனின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது ஏனெனில் ஒரு நாட்டின் தேசிய கௌரவமும் தேசிய அதிகாரமும் இந்த பொருளாதாரத்தின் ஊடாகவே தீர்மானிக்கப்படுகிறது ஒரு நாட்டின் தேசிய அதிகாரமும் தேசிய கௌரவமும் ஊடாகவே தீர்மானிக்கப்படுகிறது எனவே பொருளாதார ரீதியாக ஒரு நாடு மேன்மையடைகின்ற பொழுதுதான் அந்த நாட்டின் தேசிய கௌரவமும் தேசிய பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படும் ஆக ஏனைய நாடுகளோடு தமது தொடர்புகளை விரிவுபடுத்துவதன் ஊடாக தமது பொருளாதாரத்தை விருத்தி செய்து கொண்டு அதனூடாக தேசிய கௌரவத்தையும் தேசிய அதிகாரத்தையும் இலங்கை பாதுகாக்க முனைகிறது இது இலங்கை சர்வதேச நாடுகளோடு தொடர்பு கொள்வதற்கான அடுத்த ஒரு ஏதுவாக அமைகின்றது அடுத்ததாக நாம் பார்க்குறோம் இலங்கை சர்வதேச நாடுகளோடு தொடர்புகளை பேணுவதற்கு அடிப்படையாக அமைந்த மற்றும் ஒரு காரணி தேசிய கௌரவம் தேசிய கௌரவம் எனப்படுவது ஏனைய அரசுகளுக்கு மத்தியில் தாம் பழமிக்கவனாக எழுச்சி பெறுதலும் கவனியுங்கள் ஏனைய அரசுகளுக்கு மத்தியில் தான் பழமிக்கவனாக எழுச்சி பெறுதலும் அந்நிலையினை ஏனைய அரசுகள் ஏற்றுக்கொள்ளச் செய்வதுமே தேசிய கௌரவமாகும் ஏனைய அரசுகளுக்கு மத்தியில் தாம் பலமிக்க ஒரு அரசாக இருக்கணும் தாம் பழமிக்க அரசு என்பதை ஏனைய அரசுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு ஏற்றுக்கொள்வதை நாம் சொல்லுவோம் தேசிய கௌரவம் என்று இந்த தேசிய கௌரவத்திற்காக இலங்கை ஏனைய நாடுகளோடு தொடர்புகளை பேண வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது இந்த தேசிய கௌரவம் எப்படி மாணவர்களை ஏற்படுகின்றது ஒரு நாட்டிற்கு இந்த தேசிய கௌரவம் எப்படி கிடைக்கின்றது இப்போ நீங்கள் கவனியுங்கள் இலங்கை உலகில் பெரிய நாடுகளான அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா பிரித்தானியா இந்த நாடுகளோடு தொடர்புகளை பேணுகிறது இந்த நாடுகளோடு தொடர்புகளை பேணுகின்ற பொழுது இந்த நாட்டு தலைவர் எமது நாட்டு தலைவர் அந்த நாடுகளுக்கு விஜயம் செய்கின்றார் அதே போன்று அந்த நாடுகளின் தலைவர்கள் எமது நாட்டுக்கு விஜயம் செய்கின்றார்கள் அப்போ இவ்வாறு இந்த தலைவர்களின் விஜயத்தின் பொழுது ஒரு அந்நியோன்னியமான தொடர்பு ஏற்படுகிறது இந்த அந்நியோன்னியமான தொடர்பை ஏனைய நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றன அந்த நாடுகள் இவ்வா இதனை பார்ப்பதனூடாக இந்த நாடு அதாவது இலங்கை இலங்கைக்கு பின்னால் அமெரிக்கா இருக்கின்றது அல்லது இலங்கைக்கு சார்பாக சீனா அறிக்கின்றது இலங்கைக்கு சார்பாக இந்தியா அறிக்கின்றது என்று ஒரு ஒரு விம்பத்தை ஏனைய நாடுகளுக்கு காட்டுகின்றது அதன் ஊடாக இந்த நாட்டுக்கு தேவையான கௌரவம் கிடைக்கப் பெறுகிறது இந்த தேசிய கௌரவத்தை சரியான முறையில் பெற்றுக்கொள்வதற்காக இலங்கை சர்வதேச நாடுகளோடு அல்லது வெளிநாடுகளோடு தொடர்புகளை பேணி வருகின்றது அடுத்ததாக நாம் பார்க்குறோம் வெளிநாடுகளோடு இலங்கை தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கான மற்றும் ஒரு காரணியாக அமைவது தேசிய பொது நலனை மேம்படுத்த தேசிய பொது நலன் எனப்படுவது ஒரு நாட்டுக்குள்ளால் மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய பொதுவான ஏற்பாடுகள் எந்த ஒரு அரசினதும் உள்வாரியானதும் வெளிவாரியானதுமான கொள்கையின் இறுதி இலக்கு தேசிய பொது நலன் தேசிய பொது நலன் எனப்படுவது குறிப்பிட்ட நாட்டில் வாழுகின்ற மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பது தேசிய பொதுநலன் சரியான முறையில் இருக்கின்ற பொழுது அந்த நாட்டில் வாழுகின்ற மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த தேசிய பொதுநலனை சரியான முறையில் மேம்படுத்த வேண்டுமாயின் அரசுகள் குறிப்பாக வரிய வகுதிக்குள் சேர்ந்த அரசுகள் ஏனைய நாடுகளோடு தொடர்புகளை பேண வேண்டும் அந்த தொடர்புகளின் ஊடாக அபிவிருத்தி திட்டங்களுக்கு தேவையான முதலீடுகள் கைத்தொழில் துறைக்கு தேவையான முதலீடுகள் உட்கட்டுமான வசதிகளை செய்வதற்கு தேவையான பொருளாதார விடயங்கள் என்பவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகிறது இப்போ அந்த வகையில் இம் இயற்றின் போது அரசுகள் பல் தேசிய கம்பெனிகள் அரச சார்பற்ற நிறுவனங்கள் அரச சார்பு நிறுவனங்கள் என்பவற்றின் துணையை நாடுகின்றன அப்போ இந்த துணைகளின் ஊடாக தமக்கு தேவையான பொருளாதார பொருளாதார முதலீட்டு ஊக்குவிப்புகளை ஒரு நாடு பெற்றுக்கொள்கின்றது இலங்கையும் தமது தேசிய நலனை மேம்படுத்துவதற்காக இந்த ஊக்குவிப்புகளையும் இந்த பொருளாதார விடயங்களையும் பெற்றுக்கொள்வதற்காக சர்வதேச நாடுகளோடு அல்லது வெளிநாடுகளோடு தொடர்புகளை பேணி வருகிறது அடுத்ததாக நாம் பார்க்குறோம் அரசின் கொள்கையினை பாதுகாத்தல் அரசின் கொள்கையினை பாதுகாத்தல் ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு வகையான கொள்கை இருக்கும் மாணவர்களே ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு வகையான கொள்கை இருக்கும் நீங்கள் தரம் பனிரெண்டில் அரசியல் கருத்தியல்கள் தொடர்பாக பார்த்திருப்பீர்கள் அந்த கருத்தியலில் வலதுசாரி கருத்தியல்கள் இடதுசாரி கருத்தியல்கள் என்று இரண்டு வகுதிகளை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அந்த கருத்தியல்களை அடிப்படையாக கொண்டு தேசிய அரசுகள் ஒவ்வொன்றும் தமது கொள்கைகளை அவதா கொள்கைகளை உருவாக்கி நடைமுறைப்படுத்தி வருகின்றன இப்போ அந்த வகையில் நாம் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையிலையும் சுதந்திரத்தின் பின்னர் இரண்டு பிரதான கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி வருகின்றன அதில் ஒரு கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மற்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இரண்டு கட்சிகளும் ஒவ்வொரு வகையான கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தோன்றிய கட்சிகள் அந்த சித்தாந்தத்தை தான் நாம் அரசியல் கொள்கை என்று சொல்லுகின்றோம் அந்த கொள்கையை சரியான முறையில் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இந்த நாடுகள் அந்த கொள்கையோடு சார்புடைய நாடுகளோடு தமது தொடர்புகளை வலுப்படுத்தி வருகிறது குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதான கொள்கையாக காணப்படுவது வலதுசாரி முதலாளித்துவ சார்பு கொள்கை எனவே ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது தமது வலதுசாரி வலதுசாரி என்று சொல்லுகின்ற பொழுது எழுபத்தெட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் பிரதானமான இலக்கு நோக்கம் உங்களுக்கு தெரியும் இலங்கையை ஒரு ஜனநாயக சோசலிச குடியரசு நாடாக மாற்றுவது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் அடிப்படையான நோக்கம் அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் அடிப்படையான நோக்கம் இலங்கையை ஒரு சோசலிச ஜனநாயக நாடாக மாற்றுவது இந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக இந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக இந்த கொள்கையோடு சார்புடைய நாடுகளோடு ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் தொடர்புகளை பேணி வருகிறது அப்போ அந்த தொடர்புகளுக்கு பிரதானமான காரணம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஆட்சிக்கு வருகின்ற பொழுது கம்யூனிச நாடுகளுடனான தொடர்புகளையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது முதலாளித்துவ சார்புடைய நாடுகளோடு தொடர்புகளையும் பேணி வருவதற்கு பிரதானமான காரணம் தமது அரசியல் கொள்கையினை பாதுகாத்தல் ஆகும் எனவே மாணவர்களை கவனிக்க வேண்டும் ஒரு நாடு தமது அரசியல் கொள்கையை சரியான முறையில் பாதுகாத்து கொள்வதற்கும் அதனை மேலும் விருத்தி செய்து கொள்வதற்கும் ஏனைய நாடுகளோடு தமது தொடர்புகளை பேணி வருகின்றது சரிமானவர்களில் நாம் அடுத்து பார்க்கின்றோம் ஒரு நாடு இந்த ஏனைய ஒரு நாடு ஏனைய நாடுகளோடு தொடர்புகளை பேணுவதற்கான பல்வேறுபட்ட காரணிகளை பார்த்திருந்தோம் அந்த காரணிகளில் பிரதானமானதாக அமைவது வெளிநாட்டு கொள்கை இனி நாம் பார்க்க வேண்டும் வெளிநாட்டு கொள்கையை ஒரு நாடு வெளிநாட்டு கொள்கையை ஒரு நாடு நடைமுறைப்படுத்துவதற்காக மேற்கொள்ளுகின்ற உபாய முறைகள் நவீன அரசுகள் தமது கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் உபாயங்கள் குறிப்பாக வெளிநாட்டு கொள்கை வெளிநாட்டு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு நாடு எடுக்கின்ற உபாய முறைகள் பல்வேறு உபாய முறைகள் காணப்படுகின்றன அதில் நாம் முதலாவதாக பார்க்கின்றோம் ராஜதந்திர தொடர்புகள் ஒரு நாடு வெளிநாடுகளோடு தொடர்புகளை பேணுவதற்கு கையாளப்படுகின்ற முக்கியமான ஒரு உபாய முறை ராஜதந்திர தொடர்புகள் இந்த ராஜதந்திர தொடர்புகளை நாம் இரண்டாக வகைப்படுத்தி நோக்குவோம் ஒன்று ஒருமுக ராஜதந்திர தொடர்பு மற்றது பன்முக ராஜதந்திர தொடர்பு ஒரு நாடு சர்வதேசத்தில் தனியாக நின்று கொண்டு நாடுகளோடு தொடர்புகளை ஏற்படுத்துவதை ஒருமுக இராஜதந்திர தொடர்பு என்றும் ஒரு நாடு ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளோடு கூட்டிணைந்து சர்வதேச தொடர்புகளை ஏற்படுத்துவதை நாம் பன்முக ராஜதந்திர தொடர்பு என்றும் அடையாளப்படுத்துகின்றோம் மாணவர்களே இங்கே இருக்கின்ற இந்த உலக படத்தை அவதானியுங்கள் இந்த உலகப்படத்தில் நீல நிறங்களில் காட்டப்பட்டிருப்பது இலங்கை சர்வதேச ரீதியாக ராஜதந்திர தொடர்புகளை பேணுகின்ற நாடுகளின் வரிசை அப்போ இந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது பிரதானமான கண்டங்கள் அமெரிக்க கண்டம் தென் அமெரிக்க கண்டம் ஆப்பிரிக்க கண்டம் ஐரோப்பா ஆசியா இந்த கிழக்காசிய பகுதிகள் என்று முழு உலகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் தமது இராஜதந்திர துறவுகளை இலங்கை ஏற்படுத்தி வந்திருக்கின்றது சுதந்திரத்தின் பின்னரான காலப்பகுதியில் இந்த இராஜதந்திர துறவுகளை விரிவுபடுத்துவதற்காக இந்த நாடுகளில் தமது தூதுவர் ஆலயங்களை உருவாக்கியிருக்கின்றது ஒரு நாடு எப்படி ராஜதந்திர தொடர்புகளை பேணுகிறது ஒரு நாடு ராஜதந்திர தொடர்புகளை பேணுவதற்காக தூதுவர் ஆலயங்களை அந்தந்த நாட்டில் உருவாக்கி இருக்கு அந்த வகையில் நாம் பார்க்கின்ற பொழுது இலங்கை இந்த நாடுகள் அனைத்திலையும் தமது தூதுவர் ஆலயங்களை உருவாக்கி இருக்கின்றது இந்த நாடுகள் அனைத்திலையும் தூதுவர் ஆலயங்களை உருவாக்கியிருக்கின்றது அந்த தூதுவர் ஆலயங்களில் ஒரு தூதுவர் இருப்பார் அவரை நாம் வெளிநாட்டு தூதுவரை அடையாளப்படுத்துவோம் அந்த வெளிநாட்டு தூதுவருக்கு பணி செய்வதற்காக ஒரு பணிக்குழு ஒன்று இருக்கும் ஒரு அலுவலகம் ஒன்று இருக்கும் அந்த அலுவலகத்தினூடாக இந்த நாடு அந்த நாடுகளில் தமது உறவுகளை பேணும் அதே வேளையில் இங்கே இருக்கின்ற எல்லா நாடுகளும் பெரும்பாலான நாடுகள் தமது நாட்டு தூதுவர் ஆலயங்களை இலங்கையில் உருவாக்கி இருக்கும் அந்த தூதுவர் ஆலயங்களில் அந்த நாட்டு தூதுவர்கள் கடமையாட்டுவார்கள் அவர்களுக்கு சார்பாக ஒரு பணிக்குழு ஒன்று இருக்கும் மாணவர்களை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் கொழும்பு காலி வீதியில் பல்வேறுபட்ட தூதுவர் ஆலயங்கள் காணப்படுகின்றன சீனா இந்தியா தென்னாப்பிரிக்கா பிரேசில் அமெரிக்கா இப்படி எல்லா நாட்டு தூதுவர் ஆலயங்களையும் நாம் அங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த தூதுவர் ஆலயங்களின் ஊடாக இலங்கை தமது சர்வதேச தொடர்புகளை வெளிநாட்டு தொடர்புகளை பேணி வருகிறது அவள் மாணவர்கள் நாம் முதலாவதாக அவதானித்திருக்கின்றோம் ஒரு நாடு வெளிநாட்டு கொள்கையை அமுல்படுத்துவதற்கு கையாளுகின்ற முதலாவது பிரதானமான உபாயம் இராஜதந்திர தொடர்புகள் ஆக இலங்கையும் இராஜதந்திர தொடர்புகளின் ஊடாக சர்வதேச நாடுகளோடு தமது தொடர்புகளை பேணி வருவதோடு மேலும் மேலும் வலுப்படுத்தி வருகிறது இங்கே நீங்கள் பார்த்திருப்பீங்கள் சில நாடு சில நாடுகள் நீல நிறத்தில் அடையாளப்படுத்தப்படவில்லை அந்த நாடுகளில் இலங்கையின் தூதுவர் ஆலயங்கள் இல்லை ஆனால் ஆட்சிக்கு வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கமும் தமது ராஜதந்திர தொடர்புகளை விஸ்தரிப்பதற்காக தமது தூதுவர் ஆலயங்கள் இல்லாத நாடுகளோடு ராஜதந்திர தொடர்புகளை பேணும் முகமாக தூதுவர் ஆலயங்களை அங்கு நிறுபவும் அந்த நாட்டு தூதுவர் ஆலயங்களை இங்கு நிறுவுவதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றன இவ்வாறு நடவடிக்கை எடுப்பதற்கு பிரதானமான காரணம் என்னது வெளிநாட்டுக் கொள்கையை உலகளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்துவதற்கு பிரதானமான உபாய முறையாக காணப்படுவது இந்த ராஜதந்திர தொடர்பு எனவே வெளிநாட்டு தொடர்புகளுக்கு இந்த ராஜதந்திர தொடர்பு என்பது அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகிறது அடுத்தது நாம் பார்க்குறோம் வெளிநாட்டு உதவிகள் வெளிநாட்டு தொடர்புகளை வெளிநாட்டு உதவிகளின் ஊடாகவும் ஒரு நாடு அடைந்து கொள்ள முயற்சிக்கின்றது வெளிநாட்டு உதவிகள் என்று சொல்லுகின்ற பொழுது அது பல்வேறு வகையான உதவிகளாக இருக்கலாம் ஒன்று பொருளாதாரத்தோடு தொடர்புடைய உதவியாக இருக்கலாம் தொழில்நுட்ப ஆலோசனைகளாக இருக்கலாம் தொழில்நுட்ப உதவியாக இருக்கலாம் இந்த உதவிகளை இலங்கை பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்கின்றது இந்த உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக அந்த நாடுகளோடு சுமூகமான உறவுகளை பேணி வருகிறது ஆக இந்த வெளிநாட்டு உதவி என்ற விடயமும் வெளிநாட்டு கொள்கையை அமுல்படுத்துவதில் பிரதான மார்க்கமாக காணப்படுகின்றது அடுத்தது நாம் பார்க்குறோம் பொருளாதார உதவிகள் மாணவர்களை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இலங்கை ஒரு வறிய நாடு இலங்கை தமது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதனூடாக தேசிய கௌரவத்தை தக்க வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இருக்கின்ற ஒரே வழி பொருளாதார ரீதியாக முன்னேறிய நாடுகளோடு தொடர்புகளை பேணுவதனூடாக பல்வேறுபட்ட உபாயங்களினூடாக பொருளாதார உதவிகளை பெற்று பொருளாதாரத்தை விருத்தி செய்வது ஆக உதவிகளை பெறுவதனூடாக இலங்கை பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்து வருகின்ற ஒரு நாடாக காணப்படுகிறது மாணவர்களுக்கு தெரியும் இந்த பொருளாதார உதவி என்ற ரீதியில் இலங்கையில் பல்வேறுபட்ட அபிவிருத்தி பணிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன எல்லா பணிகளையும் இங்கு பட்டியல் படுத்த முடியாது உதாரணத்துக்காக நாம் சில பணிகளை இங்கு குறிப்பிடுகின்றோம் ஹம்மாந்தொட்டை விமான நிலையம் ஹம்மந்தொட்டை விமான நிலையம் அதே போல் பலாலி விமான நிலையம் தெற்கு அதிவேக பாதை மத்திய அதிவேகப்பாக பாதை நுரைச்சோலை அனல் மின் நிலையம் இது போன்று பல்வேறுபட்ட உதவிகள் பிற நாடுகளின் பொருளாதாரத்தை துணையாக கொண்டு பெறப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் ஆக இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு பொருளாதார உதவிகள் தேவைப்படுகின்றன அந்த பொருளாதார உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக இலங்கை வெளிநாடுகளோடு தொடர்புகளை பேணுகிறது பொருளாதார உதவியை பெறுவதன் ஊடாக வெளிநாட்டு ராஜதந்திர தொடர்புகளை இலங்கை பேணி வருகிறது அடுத்த நாம் பார்க்குறோம் கூட்டமைப்பாதை இன்று சர்வதேசத்தில் காணக்கூடிய மற்றும் அடிப்படையான பண்பாக அமைவது நாடுகள் சர்வதேச ரீதியாக உறவுகளை பேணுவதற்காக கூட்டமைப்பாகின்ற ஒரு போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் பெட்ரோலிய வள உற்பத்தி நாடுகள் அனைத்தும் சேர்ந்து ஒப்பைக்கன் ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டது அதே போல் உலகளாவிய ரீதியில் எல்லா நாடுகளும் சேர்ந்து பல அமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றது இந்த அமைப்புகள் பிரதேச ரீதியாக இருக்கலாம் அல்லது கலாசார ரீதியாக இருக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் இவ்வாறு பல நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குவதை நாம் சொல்லுவோம் கூட்டமைப்பாதல் என்று சொல்லுவோம் அவை இலங்கையும் இந்த கூட்டமைப்பாதல் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தெற்காசிய வலயமான சார்க் அமைப்பில் இணைந்திருக்கின்றது பிம்டெக்ஸ் அமைப்பில் இணைந்திருக்கின்றது இந்த அமைப்புகளோடு இணைந்து தமது வெளிநாட்டு தொடர்புகளை பேணி வருகிறது இந்த அமைப்புகளோடு இந்த அமைப்புகளில் கூட்டு சேர்வதன் ஊடாக தமது வெளிநாட்டு கொள்கையை அமுல்படுத்தி வருகிறது ஆக இலங்கை வெளிநாட்டு கொள்கையை அமுல்படுத்துகின்ற ஒரு படிமுறையாக அமைவது கூட்டமைப்பாக அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் இலங்கை வெளிநாட்டு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு கையாளுகின்ற ஒரு உபாய வழிமுறை இராணுவ பலம் நீங்கள் யோசிக்கலாம் இலங்கைக்கு என்ன இராணுவ பலம் இருக்கின்றது என்று மாணவர்களை இலங்கை உலகில் இராணுவ பழம் மிக்க ஒரு நாடு இலங்கை இராணுவம் ஐநா தாவனத்தில் இணைந்து ஐநா படையோடு இணைந்து சில நாடுகளில் தமது கடமைகளை மேற்கொண்டு வருகிறது ஆக அந்த வகையில் ராணுவ பலத்தை வேறு நாடுகளுக்கு அல்லது சர்வதேச அமைப்புகளுக்கு அமைப்புகளுக்கு வழங்குவதன் ஊடாக தமது வெளிநாட்டு கொள்கையை பிரயோகித்து வருகிறது அதே போன்று தமது நாட்டுக்கு ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்கள் அழுத்தங்களை இல்லாதொழிப்பதற்காக வெளிநாடுகளின் இராணுவ உதவிகள் இராணுவ உதவிகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆயுத பலமாக இருக்கலாம் ஆலோசனையாக இருக்கலாம் இது போன்றவற்றை பெறுவதன் ஊடாக தமது கொள்கையை வெளிநாடுகளில் தமது கொள்கைகளை வெளிநாடுகளில் அமுல்படுத்தி வருகிறது ஆக ராணுவ பலமும் இலங்கை வெளிநாடுகளோடு தொடர்புகளை பேணுவதற்கான ஒரு காரணியாக அமைகிறது மாணவர்கள் அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டும் இந்த வெளிநாட்டு கொள்கையின் அடிப்படையான நோக்கங்கள் மாணவர்கள் நாம் கவனிக்க வேண்டும் இந்த வெளிநாட்டு கொள்கையின் அடிப்படையான நோக்கங்கள் வெளிநாட்டு கொள்கையின் அடிப்படையான நோக்கங்களை நாம் மூன்றாக வகைப்படுத்தி நோக்குவோம் ஒன்று பிரதான அல்லது அடிப்படையான நோக்கம் இரண்டு நடுத்தர அளவிலான நோக்கம் மூன்று அகில உலக நீண்ட கால நோக்கங்கள் வெளிநாட்டு கொள்கையை நாம் மூன்றாக வகைப்படுத்துகிறோம் பிரதான நோக்கம் அல்லது அடிப்படை நோக்கம் இரண்டு நடுத்தர அளவிலான நோக்கம் மூன்று அகில உலக நீண்டகால நோக்கங்கள் என்று மூன்றாக வகைப்படுத்துகிறோம் இதில் நாம் பார்க்குறோம் ஒரு நாடு ஒரு நாடு வெளிநாடுகளுடன் கட்டாயமாக தொடர்பு கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை பிரதான நோக்கம் என்று சொல்லுவோம் கட்டாயமாக ஒரு நாடு ஏதாவது ஒரு நாட்டோடு தொடர்புகளை பேணியே ஆக வேண்டும் இதனை நாம் சொல்லுவோம் பிரதான நோக்கம் அல்லது அடிப்படையான நோக்கம் ஏன் இந்த நோக்கம் ஒன்று நாட்டின் நிலவுகையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு நாடு உலகில் இருக்கின்றது என்பதை காட்டிக்கொள்வதற்கு ஒரு நாடு வெளிநாடுகளோடு தொடர்புகளை பேண வேண்டும் அந்த வகையில் இலங்கையும் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் வெளிநாடுகளோடு தொடரவுகளை பேணி வருகிறது அடுத்து நாட்டின் பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்பு என்று சொல்லுகின்ற பொழுது உள்நாட்டு அச்சுறுத்தலாக இருக்கலாம் சர்வதேச அழுத்தங்களாக இருக்கலாம் சர்வதேச அச்சுறுத்தல்களாக இருக்கலாம் அந்த அச்சுறுத்தல்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு நாடு வெளிநாடுகளோடு தொடர்புகளை பேணி வருகிறது உங்களுக்கு தெரியும் இலங்கையில் புரையோடி போயிருந்த உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர கொண்டு வருவதற்காக பல்வேறுபட்ட நாடுகளோடு தொடர்புகளை பேண வேண்டியதாகவும் பாதுகாப்பு உதவிகளை பெற வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது ஆக ஒரு நாடு தமது நாட்டை பாதுகாத்துக் தேசிய ரீதியாக சர்வதேச ரீதியாக நாட்டை பாதுகாத்துக்கொள்வதற்காக வெளிநாடுகளோடு தொடர்புகளை பேணி வருகிறது அடுத்து அரச நிறுவனங்களை பாதுகாத்தல் அரச நிறுவனங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மூன்று வகையான நிறுவனங்கள் அறிந்திருப்பீர்கள் சட்டத்துறை நிறைவேற்றுத்துறை நீதித்துறை இதில் நீதித்துறை நாம் அரச நிறுவனமாக கொள்ளாவிட்டாலும் கூட சர்வதேச அரசியல் என்று வருகின்ற பொழுது நீதித்துறையின் சுதந்திரம் சர்வதேச சட்டங்கள் என்ற அடிப்படையில் நீதித்துறையும் ஒரு நிறுவனமாக உள்ளடக்கப்படுகின்றது இந்த அரச நிறுவனங்களை பாதுகாத்துக் கொள்வது அடுத்த நோக்கமாக அமைகிறது அடுத்து தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாத்தல் உனக்கு தெரியும் இலங்கை பள்ளின கலாச்சாரத்தன்மை கொண்ட நாடு இலங்கையில் பலதரப்பட்ட இன மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த பலதரப்பட்ட இன மக்கள் மத்தியில் ஒரு தேசிய ஒருமைப்பாட்டை ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டுமா இந்த நாடு வெளிநாடுகளோடு தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது எனவே அதுவும் ஒரு நோக்கமாக அமைகிறது அடுத்தது பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்தல் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிற விடயம் சம்பந்தமாக தெளிவாக இலங்கை வரிநாடு பொருளாதார உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக பொருளாதார உதவிகளை பெறுவது வெளிநாட்டு கொள்கையின் வெளிநாட்டு கொள்கையின் நோக்கங்களுள் ஒன்றாக காணப்படுகிறது அடுத்த மாணவர்களை பார்க்கின்றோம் நாம் வெளிநாட்டுக் கொள்கையின் மற்றொரு நோக்கம் நடுத்தர அளவிலான நோக்கம் இதில் ஒன்று சர்வதேச வர்த்தகத்தை அபிவிருத்தி செய்தல் சர்வதேச வர்த்தகம் எனப்படுவது ஏற்றுமதி இறக்குமதி நடைமுறைகள் அந்த ஏற்றுமதி இறக்குமதி நடைமுறைகளை அபிவிருத்தி செய்வது இந்த வெளிநாட்டுக் கொள்கையின் ஒரு நோக்கமாக அமைகிறது அடுத்து பல்வேறுபட்ட வெளிநாட்டு உதவிகளை பெற்றுக்கொள்வது அது பொருளாதார உதவிகளாக இருக்கலாம் முதலீடுகளாக இருக்கலாம் இவ்வாறு பொருளாதார உதவிகளை பெற்றுக்கொள்வது இந்த உதவிகளை பெற்றுக்கொள்வது நடுத்தர அளவிலான நோக்கங்களாக காணப்படுகிறது அடுத்து சர்வதேச சந்தையை விரிவுபடுத்துவது இது இரண்டுக்கும் இடையில் வேறுபாடு காணப்படுகின்றது இது சர்வதேச வர்த்தகத்தை விருத்தி செய்தல் இது சர்வதேச சந்தை வாய்ப்பை விரிவுபடுத்தல் சர்வதேச சந்தை வாய்ப்பை விரிவுபடுத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் இலங்கை தற்பொழுது சில பொருட்களை சில நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் அதே போல இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை சில நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் இப்ப விரிவுபடுத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது தாம் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை தற்பொழுது ஏற்றுமதி செய்யாத புதிய நாடுகளை கண்டுபிடித்து அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது அதே போன்று தமக்கு தேவையான பொருட்களை இப்பொழுது இறக்குமதி செய்கின்ற நாடுகளை நாடுகளோடு இன்னும் பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வது அப்போ இந்த நடைமுறையினூடாக இந்த விரிவாக்களின் நூடாக அந்த தங்கி வாழ்தல் என்ன நிலை பார்த்திருந்தோமே அந்த தங்கி வாழுகின்ற நிலையை ஓரளவு தளர்வடைய செய்து கொள்ளலாம் அப்போ அதுவும் இலங்கை வெளிநாடுகளோடு தொடர்புகளை கொள்வதற்கான ஒரு நோக்கமாக இருக்கின்றது அடுத்து நாம் பார்க்குறோம் நாட்டின் சமூக நலனை மேம்படுத்தல் சமூக நலன் என்னப்படுவது உட்கட்டுமான வசதிகள் சுகாதார வசதிகள் மருத்துவ வசதிகள் இது போன்ற நலன்களை மேம்படுத்துவது இது போன்ற நலன்களை மேம்படுத்துவதற்காக நலன்களை மேம்படுத்தும் நோக்கத்திற்காக இலங்கை ஏனைய நாடுகளோடு தொடர்புகளை மேற்கொள்கின்றது அடுத்து நாட்டின் தேசிய கௌரவத்தை வளர்த்தெடுத்தல் தேசிய கௌரவம் என்றால் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம் அந்த தேசிய கௌரவத்தை வளர்த்தெடுப்பதற்காக இலங்கை ஏனைய நாடுகளோடு தொடர்புகளை பேணி வருகிறது அடுத்த மாணவர்களை நாம் பார்க்கின்றோம் அகில உலக நீண்டகால நோக்கங்கள் இலங்கை சர்வதேச ரீதியாக தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு மற்றும் ஒரு காரணமாக அமைவது அகில இலக அகில உலக நீண்டகால நோக்கங்கள் அகில உலக நீண்ட நோக்கம் எனப்படுவது சர்வதேச சமூகத்தில் தமது இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக கட்டியெழுப்பப்பட்ட நோக்கங்கள் சர்வதேச சமூகத்தில் தமது இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக கட்டி எழுப்பப்பட்ட நோக்கங்கள் மாணவர்கள் நீங்கள் நவீன தேசிய அரசுகளின் இயல்புகள் தொடர்பாக பார்த்துருப்பீங்க நவீன தேசிய அரசுகளின் மூலக்கூறுகள் படித்திருப்பீர்கள் ஒன்று வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு மக்கள் தொகை இறைமை அரசாங்கம் இது நான்குமாக காரணிகள் இந்த காரணிகளோடு சர்வதேச அங்கீகாரமும் தேவை ஒரு நாடு நாடாக உலகில் மிளிர்வதற்கு தமது செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கு சர்வதேச அங்கீகாரம் தேவை அந்த அங்கீகாரத்தை தான் நாம் சொல்கிறோம் அகில உலக நீண்ட கால நோக்கம் இந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக இலங்கை இந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக இலங்கை சர்வதேச நாடுகளோடு தொடர்புகளை பேணி வருகிறது அவள் மாணவர்கள் நாம் இதில் மூன்று விடயம் பார்த்துருந்தோம் வெளிநாட்டு கொள்கையின் பிரதானமான நோக்கம் ஒன்று பிரதான அல்லது அடிப்படை நோக்கம் இரண்டு நடுத்தர அளவிலான நோக்கம் மூன்று அகில உலக நீண்ட கால நோக்கம் அடுத்த விடயமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக இலங்கை சுதந்திரத்தின் பின்னால் பல்வேறுபட்ட நடைமுறைகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றது குறிப்பாக சுதந்திரத்துக்கு முன்னர் இலங்கையின் வெளிநாட்டுக் கொள்கையை அமுல்படுத்தப்படவில்லை சுதந்திரத்துக்கு முன்னர் இலங்கைக்கு வெளி விவகாரம் பாதுகாப்பு போன்ற அதிகாரங்கள் காணப்படவில்லை சுதந்திரத்தின் பின்னர் வெளிவிவகாரம் தொடர்பான அதிகாரம் ஓரளவு வழங்கப்பட்டிருந்தாலும் முழுமையான அதிகாரம் இல்லை இருப்பினும் தமது வெளிவிவகார கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று வரையிலான காலப்பகுதியில் பிரதமரினால் நிர்வகிக்கப்பட்ட திணைக்களம் ஒன்று காணப்பட்டது அந்த திணைக்களத்தின் ஊடாக தமது வெளிநாட்டு கொள்கையை பிரயோகித்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பின்னர் குறிப்பாக இரண்டாம் குடியரசு அரசியலமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் வெளிநாட்டு கொள்கையை பிரயோகிப்பதற்காக வெளிநாட்டு அமைச்சரும் வெளிநாட்டு அமைச்சர் ஒருவரும் நியமிக்கப்பட்டார்கள் அப்போது தற்போதும் வெளிநாட்டு அமைச்சர் வெளிநாட்டு அமைச்சு என்பவற்றின் ஊடாக இலங்கை தமது வெளிநாட்டு கொள்கையை சர்வதேசத்தில் செயற்படுத்தி வருகின்றது சரி மாணவர்களே நாம் அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் இந்த வெளிநாட்டு கொள்கையை தீர்மானிக்கின்ற காரணிகள் இது ஒரு முக்கியமான விடயம் கவனமாக நீங்கள் மாணவர்களே வெளிநாட்டு கொள்கையை தீர்மானிக்கின்ற காரணிகள் அதில் ஒன்று நாம் பார்க்குறோம் புவியியல் சார் அமைவிடம் புவியியல் சார் அரசியல் சார் அமைவிடம் இப்போ இந்த வெளிநாட்டு கொள்கையை தீர்மானிக்கிறதுல முதலாவது காரணமாக அமைவது அமைவிட காரணி உங்களுக்கு தெரியும் இலங்கை ஆசிய கண்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு நாடு இந்து சமுத்திரத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு நாடு தெற்காசிய பிராந்தியத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு நாடு கிழக்கு மேற்கு வர்த்தக பாதையில் அமைந்திருக்கின்ற ஒரு நாடு அப்போ இந்த அமைவிட காரணிகள் இலங்கையின் வெளிநாட்டுக் கொள்கையை தீர்மானிக்கின்ற காரணியாக அமைகிறது குறிப்பாக கிழக்கு மேற்கு வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற கப்பல்கள் ஏதோ ஒரு வகையில் இலங்கையில் தரித்து செல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக இருக்கின்றன எரிபொருள் தேவைக்காக அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்காக இங்கு வந்து செல்ல வேண்டும் அதே போல இலங்கை வான்பரப்பினூடாக பறக்கின்ற விமானங்கள் அதேபோல இந்த கேந்திர முக்கியத்துவத்தின் காரணமாக இலங்கை இலங்கையின் அந்த வெளிநாட்டு கொள்கை பரப்பு திறந்துவிடப்பட்டிருக்கின்றது பார்த்தீங்களேன்னா செய்யும் உலகில் எல்லா நாடுகளோடும் தொடர்புகளை பேணுவதற்கான வாய்ப்பு இலங்கைக்கு காணப்படுகிறது எனவே இந்த வாய்ப்பை வலுப்படுத்திக் கொள்ளும் வகையில் இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளும் வகையில் இலங்கையின் வெளிநாட்டுக் கொள்கை அமைக்கப்படுகிறது ஆக இலங்கையின் வெளிநாட்டு கொள்கையை தீர்மானிக்கின்ற பிரதானமான காரணியாக அமைவது புவியியல் சார் அரசியல் சார் அமைவிட காரணம் அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் மாணவர்களே இலங்கையின் வெளியுறவு கொள்கையில் செல்வாக்கு செலுத்தும் ஏனைய காரணிகள் தொடர்பாக அதில் உண்டு சமூக மற்றும் கலாசார காரணிகள் சமூக மற்றும் கலாசார காரணிகள் நம் இலங்கை பல்லின கலாசாரத்தன்மை கொண்ட நாடு இலங்கையில் பிரதான இனங்களாக சிங்களம் தமிழ் முஸ்லிம் பரங்கியர் போன்ற இனங்களும் இலங்கையின் பிரதான மதங்களாக பௌத்தம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் போன்ற மதங்களும் காணப்படுகின்றன அப்போ இவ்வாறு பல இன பல மதங்கள் கொண்ட இலங்கையை நாம் சொல்கிறோம் ஒரு பன்முக தன்மை கொண்ட ஒரு நாடு இந்த கலாசார காரணிகளின் காரணமாக இந்த கலாசார காரணிகளின் காரணமாக இலங்கை நீண்ட காலமாகவே பல்வேறுபட்ட உறவுகளை பேணி வந்திருக்கின்றது குறிப்பாக கலாசாரத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கை தமது அண்டை நாடான இந்தியாவுடனான தொடர்புகளை பன்னெடும் காலமாகவே பேணி வந்திருக்கின்றது அதே போல ஏனைய நாடுகளில் காணப்படுகின்ற கலாசாரம் பௌத்தம் பௌத்த கலாசாரத்தின் அடிப்படையில் ஜப்பான் வியட்நாம் போன்ற நாடுகளுடனான உறவுகள் அதே போல இஸ்லாமிய மக்களை அடிப்படையாக கொண்டு அரபு நாடுகளுடனான உறவுகள் போன்ற உறவுகள் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆக அந்த வெளிநாட்டுக் உருவாக்குகின்ற பொழுது இந்த பன்முக தன்மையும் ஒரு காரணமாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் அரசியல் பொருளாதார காரணிகள் அரசியல் பொருளாதார காரணிகள் என்று பொழுது அரசியல் பொழுது அரசியல் ரீதியாக ஆட்சிக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள் இரண்டு இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் அரசியல் ரீதியாக ஆட்சிக்கு வருகின்றவர் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் ஏற்கனவே இலங்கையில் பிரதானமான இரண்டு கட்சிகள் சுதந்திரத்தின் பின்னர் ஆட்சி அதிகாரத்தை மாறி மாறி கைப்பற்றுகின்றன ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி மற்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த இரண்டு கட்சிகளிடம் கொள்கைகள் வந்து ஒன்று கொண்டு வேறுபட்டது எனவே அந்த கொள்கையை அடைந்து கொள்ளும் வகையில் இந்த ஆட்சிக்கு வருகின்ற இந்த அரசாங்கங்கள் தமது வெளிநாட்டு கொள்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன குறிப்பாக நம்ம பார்க்குறோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது கம்யூனிச சார்பான ஒரு கொள்கையையும் அதேபோல் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது முதலாளித்துவம் சார்பான கொள்கையும் கடைபிடிக்கின்றது எனவே அதற்கு சார்பான நாடுகளோடு தமது வெளிநாட்டு கொள்கையை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன அடுத்த காரணியாக நாம் பார்க்குறோம் பொருளாதார காரணிகள் என்று சொல்லுகின்ற பொழுது இலங்கை மூன்றாம் மண்டல நாடு ஒரு வறிய நாடு பொருளாதார ரீதியாக பல்வேறுபட்ட உதவிகளை பெற வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது பொருளாதார உதவிகளை பெற வேண்டுமா பொருளாதார ரீதியாக அடைந்த நாடுகளோடு விரும்பியோ விரும்பாமலோ உறவுகளை பேண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது எனவே இந்த பொருளாதார உதவிகளை ஒன்று நன்கொடையாக அதில் முதலீடுகளாக அல்லது கடன் உதவியாக பெற்றுக்கொள்வதற்காக இலங்கை வெளிநாடுகளோடு தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகியிருக்கின்றது அந்த அந்த நிர்பந்தமும் இலங்கையின் வெளிநாட்டு கொள்கையை தீர்மானிப்பதாக அமைகிறது ஆக நாம் முதலாவது பார்த்திருந்தோம் இலங்கையின் அமைவிடக்காரணி இரண்டு சமூக மற்றும் கலாச்சார காரணி மூன்று அரசியல் பொருளாதார காரணி அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் ஆட்சியாளர்களின் அபிலாசைகள் இது தொடர்பாக நாம் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம் இருந்தாலும் இந்த விடயங்கள் தொடர்பாக எதிர்வருகின்ற வகுப்புகளில் தெளிவான விளக்கத்தை எமது விரிவுரையாளர் தர இருக்கின்றார் இருப்பினும் நாம் மேலோட்டமாக இந்த விடயம் சம்பந்தமாக சற்று தெளிந்து கொள்வோம் அதில் ஒன்று நாம் பார்க்கிறோம் ஆட்சிக்கு வருகின்ற ஆட்சியாளர்களின் அபிலாசைகள் அப்போ நாம் ஏற்கனவே பார்த்துருந்தோம் சுதந்திரத்தின் பின்னர் இரண்டு பிரதான கட்சிகள் இலங்கையில் ஆட்சி அதிகாரத்தை மாறி மாறி கைப்பட்டுகின்றன ஒன்று நாற்பத்தெட்டு தொடக்கம் ஐம்பத்தி ஆறு வரையிலான காலப்பகுதி அறுபத்தைந்து தொடக்கம் எழுபத்தி ஒன்று வரையிலான காலப்பகுதி எழுபத்தி ஏழு தொடக்கம் தொண்ணூற்றி நான்கு வரையிலான காலப்பகுதி இரண்டாயிரத்தி ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலப்பகுதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதி மாணவர்களே இந்த காலப்பகுதியில் அனைத்தும் இலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது இந்த காலப்பகுதியில் அனைத்துமே ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது எனவே இந்த காலப்பகுதியின் வெளிநாட்டு கொள்கையானது முதலாளித்துவ சார்பானதாகவும் தாராண்மைவாத போக்குடையதாகவும் கம்யூனிச எதிர்ப்புத்தன்மை உடையதாகவும் காணப்பட்டது ஆக இந்த கொள்கையை தீர்மானித்தது இந்த வெளிநாட்டுக் கொள்கையை தீர்மானித்த சக்தி என்னது ஆட்சியாளர்களின் அபிலாசைகள் அதேபோல் நாம் பார்க்குறோம் இந்த காலகட்டங்கள் தவிர்ந்த ஏனைய காலகட்டங்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சி அமைத்தது குறிப்பாக இங்கு குறிப்பிடப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த காலப்பகுதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆட்சிக்காலம் இந்த காலப்பகுதியின் வெளிநாட்டுக் கொள்கையை அந்த கட்சி அந்த கட்சியின் தலைவரான எஸ்டபிள்யூஆர் டி பண்டாரநாயக்காவின் கொள்கைகள் தீர்மானித்தது அவரின் அபிலாசைகள் தீர்மானித்தது இந்த காலப்பகுதியில் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது முதலாளித்துவத்துக்கு எதிரான கம்யூனிசத்துக்கு பொது உடைமைக்கு சார்பான நாடுகளோடு தமது உறவுகளை பேணி வந்தது ஆக இந்த காலப்பகுதியில் வெளிநாட்டு கொள்கையை தீர்மானித்தது ஆட்சியாளர்களின் அபிலாசைகள் ஆக வெளிநாட்டு கொள்கையை தீர்மானிப்பதில் இலங்கையை பொறுத்தவரையில் கணிசமான அளவு தாக்கம் செலுத்துவது ஆட்சியாளர்களின் அபிலாசைகள் அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் வெளிநாட்டு கொள்கையை தீர்மானிக்கின்ற மட்டும் ஒரு காரணி பிராந்திய மற்றும் சர்வதேச வலுச்சமநிலை பிராந்திய மற்றும் பிராந்தியம் என்று சொல்லுகின்ற பொழுது இலங்கை தெற்காசிய பிராந்தியத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு நாடு ஆசிய பிராந்தியத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு நாடு இந்த ஆசிய பிராந்தியத்தில் எந்த நாடு அதிகப்படியான வலுச்சமநிலை கொண்டிருக்கின்றது என்பதை இலங்கை அவதானிக்கின்றது அந்த வகையில் நம்ம பார்க்கிறோம் ஆசிய பிராந்தியத்தில் சீனா இந்தியா போன்ற நாடுகள் அதிகப்படியான வலுச்சமநிலை கொண்டு பொருளாதார ரீதியாகவும் ஏனைய ரீதியாகவும் விரித்தியடைந்து வருகின்ற நாடுகளாக காணப்படுகின்றன எனவே இலங்கை விரும்பியோ விரும்பாமலோ இந்த இரண்டு நாடுகளுடன் தொடர்புகளை பேண வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக இருக்கின்றது இந்த பிராந்திய ரீதியான வலுச்சமநிலை இலங்கையின் வெளிநாட்டுக் கொள்கையை தீர்மானிக்கின்ற மற்றுமொரு பிரதான காரணியாக அமைய பெற்றிருக்கின்றது அதே போன்று நாம் பார்க்கணும் சர்வதேச ரீதியான வலுச்சமநிலை நீங்கள் சர்வதேச அரசியலில் தெளிவாக பார்த்திருப்பீர்கள் சர்வதேச வலுச்சம நிலையானது ஒரு துருவ முறை இரு துருவ முறை பல்துருவ முறை என்ற ரீதியில் விரித்து பெற ஆரம்பித்தது இந்த ஒரு துருவ இரு துருவ பல்துருவ வலுச்சமநிலை அடிப்படையாக கொண்டு சர்வதேசத்தில் இலங்கை வெளிநாட்டுக் கொள்கையை உருவாக்க வேண்டிய தேவைப்பாடு ஏற்பட்டது இருப்பினும் இலங்கையின் சில புத்திசாலித்தனமான தலைவர்கள் இலங்கை உலகில் இரு துருவ அரசியல் முறை காணப்பட்ட பொழுது ஒன்று அமெரிக்கா சார்பான முறை ரஷ்ய சார்பான முறை என்று இரு துருவ அரசியல் முறை காணப்பட்ட பொழுது இந்த நாடு தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இரு அணிகளையும் சாராது அமெரிக்காவையோ ரஷ்யாவையோ சாராது அணிசேரா கொள்கையை கடைப்பிடித்தது அப்போ இந்த அணிசேரா கொள்கையை தீர்மானித்தது பிராந்தியம் மற்றும் சர்வதேச வலுச்சமநிலை அவை இதுவும் சர்வதேச அரசியலை தீர்மானிக்கின்ற ஒரு காரணியாக இலங்கையின் வெளிநாட்டு கொள்கையை தீர்மானிக்கின்ற ஒரு காரணியாக அமைகின்றது அடுத்ததாக நம்ம பார்க்க மக்களின் எதிர்பார்ப்புகளும் கருத்தியல்களும் இலங்கை மக்கள் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகளையும் கருத்தியல்களையும் கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள் ஒன்று இடதுசாரி கருத்தியல்கள் மற்றது வலதுசாரி வலதுசாரி கருத்தியல்கள் ஆக மக்களின் இந்த கருத்தியல்களையும் ஆட்சியாளர்கள் வெளிநாட்டுக் கொள்கையை உருவாக்குகின்ற பொழுது கவனத்தில் எடுக்கின்றார்கள் அதே வேளையில் சிலர் சீன சார்பான தங்கு நிலையையும் சிலர் இந்திய சார்பான தங்கு நிலையையும் எதிர்பார்க்கின்றார்கள் ஆக வெளிநாட்டுக் கொள்கையை உருவாக்குகின்ற பொழுது இந்த ஆட்சியாளர்கள் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் கருத்தியல்களையும் கவனத்தில் எடுக்கின்றார்கள் ஆக வெளிநாட்டுக் கொள்கையை இது போன்ற காரணிகளும் தீர்மானிக்கின்றன சரி மாணவர்களே நாம் இன்றைய இந்த வகுப்பில் இலங்கையும் உலகமும் என்ற விடயத்தில் பல்வேறுபட்ட விடயங்களை ஆராய்ந்தோம் அந்த விடயங்கள் தொடர்பான ஒரு நினைவூட்டலை நாம் பின்வருமாறு ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஒன்று சர்வதேச தொடர்பு வழிமுறை இந்த சர்வதேச தொடர்பு வழிமுறைக்கு அடிப்படையாக வி வெளிநாட்டு கொள்கை அடுத்ததாக இந்த வெளிநாட்டுக் கொள்கை என்றால் என்ன வெளிநாட்டு கொள்கையின் முக்கியமான விடயங்கள் என்ற விடயங்களை பார்த்திருந்தோம் அடுத்த தலைப்பாக நாம் இந்த வகுப்பில் அவதானித்தோம் ஏன் இலங்கை உலக நாடுகளோடு தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு பல்வேறுபட்ட காரணங்களை நாம் பார்த்திருந்தோம் இலங்கை ஏன் உலக நாடுகளோடு தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டும் அவ அந்த விடயங்களை நீங்கள் கட்டமைப்பு வினாவுக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் அடுத்த விடயமாக நாம் இந்த வகுப்பில் அவதானித்திருந்தோம் வெளிநாட்டு கொள்கையை நடைமுறைப்படுத்தும் வழிமுறைகள் அதில் ராஜதந்திர தொடர்புகள் வெளிநாட்டு உதவிகள் பொருளாதார உதவிகள் கூட்டமைப்பாதல் இராணுவ பலம் இவற்றின் ஊடாக இலங்கை தமது வெளிநாட்டு தொடர்புகளை பேணி வருவதாக இந்த வகுப்பில் கற்றோம் அடுத்ததாக இந்த வகுப்பினூடாக வெளிநாட்டுக் கொள்கை நோக்கங்கள் தொடர்பாக பார்த்துருந்தோம் ஒன்று பிரதான அல்லது அடிப்படையான நோக்கம் இரண்டு நடுத்தர அளவிலான நோக்கம் மூன்று அகில உலக நீண்டகால நோக்கம் என்று மூன்று வகையான நோக்கங்கள் பார்த்துருந்தோம் அடுத்ததாக நாம் இந்த வகுப்பில் வெளிநாட்டுக் கொள்கையை தீர்மானிக்கின்ற காரணிகள் தொடர்பாக பார்த்துருந்தோம் வெளிநாட்டுக் கொள்கையை தீர்மானிக்கின்ற காரணிகள் அது தொடர்பாக நல்ல தெளிவான விளக்கத்தை நாம் அவதானித்திருந்தோம் ஒன்று புவியியல் சார் அமைவிட காரணிகள் இரண்டு சமூக மற்றும் கலாசார சாதனங்கள் மூன்று அரசியல் பொருளாதார காரணிகள் நான்கு ஆட்சியாளர்களின் அபிலாசைகள் ஐந்து பிராந்திய மற்றும் சர்வதேச வலுச்சமநிலை அடுத்ததாக மக்களின் எதிர்பார்ப்புகளும் கருத்தியல்களும் இந்த விடயங்கள் வெளிநாட்டுக் கொள்கையை தீர்மானிக்கின்ற காரணிகள் மாணவர்கள் இந்த விடயத்தை ஆணித்தனமாக மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த விடயத்திலிருந்து உங்களுக்கு பெரியதொரு கற்றை வகை வினாவே வரலாம் அதாவது இலங்கையின் வெளிநாட்டுக் கொள்கையை தீர்மானிக்கும் காரணிகளை ஆராய்க அல்லது குருவினா வரலாம் வெளிநாட்டுக் கொள்கையை தீர்மானிக்கும் இரண்டு காரணிகளை குறிப்பிடுக என்று குருவினாக்களும் வரலாம் எனவே மாணவர்கள் இந்த தலைப்புக்களின் அடிப்படையில் உலகமும் இலங்கையும் என்ற விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வகுப்பில் உலகமும் இலங்கையும் என்ற தலைப்பில் மற்றொரு அழகு இருக்கின்றது அந்த விடயத்தை தேசிய கல்வி நிர்வாகத்தின் சிரிஸ்ட விரிவுரையாளர் கலாநிதி கருணாகரன் அவர்கள் உங்களுக்கு முன்னெடுத்து செல்வார்கள் அதுவரையும் இந்த வகுப்பானது பல்வேறுபட்ட விடயங்களோடு வெளிநாட்டு கொள்கையோடு வெளிநாட்டு கொள்கையை தீர்மானிக்கின்ற காரணிகளோடு நிறைவடைகின்றது இதன் தொடர்ச்சி மற்றொரு வகுப்பில் இடம்பெறும் நன்றி வணக்கம்